Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோல நம்ம நிஞ்சா ஸ்டார்ட் செஞ்சோம். இந்த வீடியோல நம்ம ஸ்னேக் செய்ய போறோம். பாருங்க இந்த ஸ்னேக் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்போ இங்க நம்ம எப்படி செய்யறேன்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சு அதை நல்லா ஷார்ப்பா வச்சுக்கோங்க. மறுபடியும் இதை வீழ்ச்சிக்கிட்டு இத மாதிரியே அப்படியே அந்த கோடு வழியாவே பண்ணிடணும். நல்லா ஷார்ப்பா இருந்தாதான் நீ ஸ்னேக்கா செய்ய முடியும். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமா பண்ணிட்டீங்களா? ஷார்ப்பா பண்ணிக்கோங்க. பண்ணி இத இப்படி மடிச்சுக்கிட்டு அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கணும். இத நல்லா ஷார்ப்பா செஞ்சாதான் ஸ்னேக் ஒழுங்கா வரும். அப்புறம் இந்த ஷார்ப்பா செஞ்சதுக்கு அப்புறம் இது ரெண்டுத்தையும் விரிச்சுக்கோங்க. விரிச்சதுக்கு அப்புறம் இத நல்லா பொறுமையா வச்சு இத மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சதுக்கு அப்புறமா இதையும் அத மாதிரி விரிச்சு அத பொறுமையா இதையும் இப்படி பண்ணிடணும். இப்பறம் இத என்ன பண்ணணும்னா நல்லா அமத்திக்கோங்க. இந்த சைடும் ஷார்ப்பா பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க. திருப்பிக்கினதுக்கு அப்புறமா இந்த ஷார்ப்பான இடம் இருக்குல்ல, அது இந்த மனம் வரைக்கும் வரணும். அச்சா, அத மாதிரியே இந்த சைடும் பண்ணிக்கணும். பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஷார்ப்புல இதை இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சதுக்கு அப்புறம் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோடு தெரியுதா? இதை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். இதா இப்படி மடிச்சு இப்படி மடிச்சிருங்க. மடிச்சுக்கிட்டு இது இருக்கையா, இத இப்படி மடிச்சுக்கோட்டும். ஷார்ப்பா இருக்கட்டும். ஷார்ப்பா செஞ்சிட்டீங்களா, அதே மாதிரி இந்த சைடும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு மடிச்சுக்கிட்டீங்களா, அதே மாதிரி மேல மேலையும் மடிச்சுக்கிட்டீங்களா. மடிச்சுட்டு இதை இப்படி மடிச்சிருங்க. மடிச்சுக்கிட்டு அதே மாதிரி இதை திருப்பி இப்படி வச்சுக்கோங்க. அதை இப்படி மடிச்சுக்கோங்க.
அதே மாதிரி தான் இதுவும் ஆனால் நல்லா ஷார்ப்பாக செஞ்சுக்கோங்க. அதே தான் மேலையும் பண்ணிக்கணும். முடிஞ்சது பண்ணிக்கிட்டீங்களா? அடுத்தது இதை விரிச்சு இதை இப்படி பண்ணிக்கோங்க. அப்புறம் இது இப்படி ஆயிடுச்சு. இப்படி பண்ணிக்கிட்டீங்களா? இதை நல்லா ஷார்ப்பாக பண்ணிக்கிட்டு இதை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இது இருக்கு இல்லையா, இதையும் இந்த சைடும் இதை இந்த சைடும் மடிச்சிடுங்க. மடிச்சிட்டிங்களா? அடுத்த இதை இப்படி வச்சுக்கோங்க. வச்சு நல்லா இப்படி மாற்றி விட்டுங்க. மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுட்டீங்க. கீழே இறக்கி விட்டீங்களா? அதான் விரிச்சு விட்டுக்கிட்டோம். கீழே விரிச்சு விட்டுட்டு இதை கொஞ்சம் இப்படி பண்ணிக்கோங்க. அதையும் கொஞ்சம் இதை மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டீங்களா? அப்புறம் திருப்பிக்கிட்டு இதை நல்லா ஷார்ப்பாக அழுத்தி விட்டுக்கோங்க. இதை அதே மாதிரி இதையும் இந்த சைடு அமைத்து விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தி பண்ணாதான் இருக்கா இந்த கார்னரை. இதோ இந்த ஷார்ப்பில் வச்சுக்கோ. இந்த சைடு வந்து அமைத்து விட்டுக்கோங்க. அதே போல் இந்த கார்னரையும் இங்கே போட்டு ஷார்ப்பாக அமைத்து விட்டுக்கணும். அமைத்து விட்டுக்கிட்டு நீ பண்ணிக்கிட்டீங்களா? பண்ணதுக்கப்புறம் இதை இந்த பக்கமாக பண்ணி விட்டு இப்படி மாற்றி விட்டுங்க. பண்ணிக்கிட்டே நல்லா ஷார்ப்பாக பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுக்கிட்டு இதை இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டீங்களா? இப்படி இப்படி மடிச்சு விட்டு இப்படி பண்ணி இது இப்படி பண்ணிக்கிட்டீங்களா? பண்ணிக்கிட்டீங்களா? நம்ம பாம்பு ரெடி ஆயிடும். இப்படி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இதையும் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சு இதை இப்படி பண்ணி இப்படி பண்ணி இதை இப்படி பண்ணி இப்படி பண்ணிடுங்க. அப்புறம் நம்மளோட பாம்பு ரெடி. இதை பாருங்க, நம்மளோட பாம்பு ரெடி. பண்ணதுக்கப்புறமா இதை மாதிரி இன்னொரு பேப்பர் நம்ம எடுத்துக்கணும். எடுத்து அதை நல்லா ஷார்ப்பா பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இத இத மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சதுக்கப்புறம் அதையும் இது மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டீங்களா? வச்சு செய்ய இது மாதிரி மடிச்சுக்கோ. ஒழுங்கா பேசுறா. இது மாதிரி மடிச்சுக்கிட்டீங்களா? நம்ம செஞ்சு வச்ச பாம்பை எடுத்து இத நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. விரிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பாம்பை இதுக்குள்ளார விட்டுருணும். விட்டதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மடித்து
அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பாம்பே எதையும் மடிச்சிடணும். மடிச்சு இதை நல்லா உள்ள விட்டுக்கோங்க. பண்ணியாச்சு, நல்லா உள்ள தள்ளிக்கோங்க. நம்ம ரெண்டு வரல்களி வச்சு நல்லா சுத்தணும், சுத்திக்கணும், சுத்தணும். அதுக்கப்புறம் இது இருக்கா, இத இப்படி கொஞ்சம் மடக்கி இங்க ஷார்ப்பா இப்படி வச்சுக்கிட்டு நம்மளோட பாம்பு ரெடி. நம்மளோட மூணு பாம்பு ரெடி. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.